没有，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 
நாம உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையே. மோசமா நடந்துக்கு. ப்ரோ அவளை கொலை பண்ண பாக்குது ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ஓ மை காட், ஓ மை காட். நான் அப்படி சொல்லுவேன் ப்ரோ, கேட்டுச்சா இல்ல? வலிக்குது, தேய்ச்சு விடவா? இதெல்லாம் என்ன என்னடா நீ இதெல்லாம் எடுத்துட்டியா ப்ரோ? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த இன்னைக்கு இப்போ வந்து காலையில் ஒரு 5 o'clock ஆக போகுது. இந்த டைமில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்திருக்கு. எதுவும் பேய் பங்களா மாதிரி இருக்குது. பேய் பங்களா தான் ப்ரோ அது. பேய் பங்களா ப்ரோ இப்படி ஆடுது. கைஸ், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் எனக்கு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி, ப்ரோ இந்த இடத்துல வீடியோ எடுங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் அனுப்புவாங்களே, அதில் பர்டிகுலராக இந்த பையனோடது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த இடத்த வந்துட்டு வீடியோ எடுத்தே ஆகணும்னு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு வெறியை தூண்டுற மாதிரியான ஒரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் ரொம்ப பெருசு, அநியாயத்துக்கு இது வரைக்கும் அவ்வளோ பெரிய லொக்கேஷன் நான் வீடியோ எடுத்ததில்லை. அந்தளவுக்கு பெருசுனா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த லொக்கேஷன் பெருசுன்றதோட அந்த இடத்தோட ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கோஸ்டியில் அந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அது. அந்த பையன் அந்த ஃபோட்டோஸும் மெசேஜும் எனக்கு அனுப்பியிருந்தான்னு சொன்னேன்ல, அதை அனுப்பின அன்றைக்கி நான் வந்து ஒரு ஷூட்டில் இருந்தனால அதை வந்து ஒழுங்காக அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஓகே அப்புறம் நான் உங்ககிட்ட நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் ஃப்ரீயாகிட்டு நான் போய் அந்த மெசேஜ்லாம் பார்க்குறேன், எல்லாத்தையுமே அன்சென்ட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில். நான் எனக்கு ஐயோ என்னடா இது, அப்பயே தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆச்சு. அந்த டைமில் நான் கேட்டேன் அந்த பையன்ட்ட, ஏன் இதெல்லாம் டெலிட் பண்ண அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டான் ஆக்சுவலாக, யாரோ அவனை பயமுறுத்திருக்காங்க, அவங்க வீட்லையா இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸான்னு தெரில, இதனால உனக்கு பிரச்சனை வரும், உனக்கும் இதனால எதனா சைடு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷனோட ஸ்டோரிலாம் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கே அந்த ஊருக்காரங்க பயப்படுவாங்க. இந்த பையன் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு 2 இருக்குது, அதில் ஒரு ஊரில் தான் இந்த பையன் இருக்கும். யாரும் அந்த பையனை பயமுறுத்தி விட்டனால அந்த எனக்கு அந்த லொக்கேஷன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டா என்னால் கண்டே பிடிக்க முடியல. அந்த ஊரோட பேர் மட்டும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை அனுப்பி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேருக்கும் அனுப்பி, இதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ப்ரோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப அவருக்கு நான் ரொம்ப இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவர் பேரெலாம் நான் சொல்ல வேணாம்னு சொன்னார். அவருமே என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே போகிறப்ப ரொம்ப சேஃபாக போங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், ரொம்ப சேஃபாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இது அந்த வாய்ஸ் நோட் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆமாம், அங்கே போகிறப்போ அந்த ஊருக்காரங்க யாருக்காவது தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு 2 தாண்டி போனோம். அந்த 2 தாண்டி நம்ம போயிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த 2 நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே யாராவது பார்த்துட்டா கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பின்னாடி ரிட்டன் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரே போய் பகலில் போய் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணார், எடுக்க முடியல அவரால். உங்களுக்கு உண்மையிலே பவர் இருந்தால் டார்க் ஸ்டோரி என்னன்னா, அங்கே ஒரு சூனியக்காரங்க வந்து அந்த காலத்துலலாம் இருப்பாங்கல்ல, செய்வன பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் வைக்கிற ஒரு ஃபேமிலி அங்கே இருந்திருக்காங்க. விச் கிராஃப்ட் மாதிரி யா, அந்த மூட நம்பிக்கையின் உச்சத்தில் போய் அந்த சூனியக்காரி அந்த விச் அப்படின்னு சொல்கிற அந்த சூனியக்காரி பண்ண வேலை என்னன்னா, ஒருத்தவங்களை நரபலியே கொடுத்துருக்கா ஒரு அந்த இட, அது வந்து ஒரு காலேஜு, அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை வந்துட்டு நரபலியே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார பொம்பளை அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அந்த ஊருக்காரங்களே அந்த பொம்பளையை தூரத்தில் நின்று அவள் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்களா எல்லாரும்.
எல்லாருமே அவங்களோட வீடே ஊருக்குள்ள விடாம ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு குடிசை போட்டு அவங்களா நீங்க இங்கதான் இருக்கணும் ஊருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரு விட்டு வெளியில தான் வச்சிருந்தாங்க. அவ்வளவு பயப்படுவாங்களா அந்த பொம்பளைக்கு? இவெல்லாம் நான் வரலடா, நான் எடிட் பண்ணிட்டு வீட்லயே இருக்கேன்டா அப்படின்னு நான் இது கேட்டேன். அவரு இந்த கதை கேட்டபோட எனக்கு வந்து எப்படி, ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல போயிருக்காங்க பட் இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கும்னு மனசுலயே ஒரு அப்படி இமேஜினேஷன் பண்றோம். தலை அங்க கிடக்க தலையெல்லாம் உண்டோம். கண்டிப்பா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸான ஒரு பிளேஸா இருக்க போகுது. நான் கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன் போனோமா வேணாமா, வாசுப்ரோ கூட சொல்லி லைக் என்னால வர முடியாது அப்படி சொல்லலாம்னு இருந்தோம். பட் அந்த பிளேஸோட போட்டோ காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வரணும், சரி நம்ம போய் பார்க்கலாம். பட் இது நம்ம உயிர் வந்துட்டு பலி கொடுத்துட்டு போற இடம் மாதிரி இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். ஆமா, அங்க வந்துட்டு அங்க போய் எதனா ஒன்று ஆச்சு எங்களுக்குன்னா எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. யாருக்கிட்டையாவது நாங்கள் எங்கேயோ சொல்லிட்டு போய் நாங்கள் ரிட்டன் வரலன்னா இந்த இடத்துல வந்து எங்களை பாருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் போக போகிறோம். ஒரு 1 வீக்குள்ளே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்து அங்கே போன கிளிப்ஸ் இருக்கும். நீ சொல்றதுனா நமக்கு ஏதாவது ஆனால் அந்த பக்கத்து ஊர் மக்கள்கிட்ட யார்ட்டா சத்தம் போட்டால் கூட உள்ளே வந்து கூட காப்பாற்ற மாட்டேன். ஊர் பக்கத்துலலாம் இல்லை, அது இருக்குது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். அதான்டா, அவங்க உள்ளே வந்து காப்பாற்றுறதுக்கு உள்ளே வர மாட்டாங்களா? நம்மளே போட மாட்டாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு பயப்படுறவங்க எதுக்கு உள்ளே வருவாங்க? எப்படி வருவாங்க? நமக்கே இன்னும் என்ன டாஸ்க்னா நம்மளே எப்படி உள்ளே போகிறோன்னு தெரில. அங்கே ஃபுல்லாக முள்ளெலாம் போட்டு அந்த சைடு யாரும் போக முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னார் அந்த சப்ஸ்கிரைபர். நம்ம ஆள் போய் பார்த்துட்டு வந்தார்ல அவர். எங்களோட முழு முயற்சியும் இதில் போட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். எங்களோட டாஸ்க்கே அந்த லொக்கேஷன் உள்ளே போய் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துடணும். எக்ஸாக்டான இந்த லொகேஷனோட ஸ்டோரியை வந்து நான் அங்கே ஸ்பாட்டுக்கே போய் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிரிக்கெட் பிஷப் அப்படின்னு ஒரு விச்சு வந்து இருந்திருக்காங்க உண்மையாக ரியல் லைஃப்பில். அது வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட வரும். 1692 நடந்திருக்கு இந்த சம்பவம். அந்த பொம்பளை இதே மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணனால அவளை வந்து கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக டெவிலோட காண்டாக்ட் வச்சிருக்கிற ஒரு நிறைய பேரை அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதில் 200 பேர் இருந்தாங்க. அதில் 19 பேரை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கொண்டது இந்த லேடி. ஆமாம், அதுவும் ரொம்ப கொடூரமாக தீ கொளுத்தி கொண்டுட்டேன். ஆமாம், அதுவும் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஒரு விச்சை வந்துட்டு நீ மந்திரம் பண்ணுற அந்த ரீசனுக்காக தூக்கில் போட்டு கொலை பண்ண ஒரு லேடி தான் பிரிக்கெட் பிஷப். இதை கேட்கும் போது எனக்கு இந்த இது நான் முன்னாடி கூகுளில் பார்த்துருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த லொக்கேஷனோட ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு இவங்களோட ஸ்டோரி வந்து ஞாபகம் வந்துச்சு. திருப்பி போய் நாங்கள் சர்ச் பண்ணி இப்போ அதையும் உட்காந்து படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் தோணுச்சு. ஆனால் அது நடந்தது இங்கிலாந்தில், இது வந்து நம்ம ஊரில். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஒரு 1 வீக்கில் போவோம்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாம் தயாராகிட்டு கொஞ்சம் கைஸ் வேற லெவலாக இருக்க போகுது. இந்த வீடியோ எக்ஸ்ட்ரீம்லி அட்வென்ச்சராக இருக்க போகுது. சீசர் நீ வரியாடா, சீசர் வரியாடா, நீயும் டேய் வரியாவில்லையா? என்னடா சீசர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. மைண்டுக்குள்ள அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரி. ஆமா, எனக்கே கைஸ் ஒரு விச்சோட ஸ்டோரி. கைஸ் இவனையுமே நான் வீடியோ கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை. பட் இவனை இப்போ தான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். ட்ரெயின் பண்ணாத டாக அந்த மாதிரி அபாண்டன் லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு மூட் ஸ்விங்காக எதனா பண்ணானா நல்லா இருக்காது. அதனால் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இவனை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். இவனோட வீடியோ வ்ளாக் சேனலில் வரும் சீக்கிரம். உள்ளே போகலாம். அது ஒரு கோயில் கைஸ். பேக் எடுத்துக்க, அப்படி ப்ரோ இருக்கு. வேற லெவல் இருக்கு ப்ரோ, அவ்வளோ பெருசாக இருக்குது. தூரம் பாட்டு
மலை தோருது உள்ள போயிடலாம். எடுத்துட்டு வாங்கடா. வீடு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அலமீன் வெங்கடேஷ் புரிஷோத் பயங்கரமா இருக்குது ப்ரோ. வேற லெவல் பில்டிங்னு சொல்லலாம். அப்படியே நிக்கிற ஒவ்வொரு செகண்ட் அப்படியே உள்ளுக்குள்ள கொலை நடந்துற மாதிரியே இருக்கு. கார்ல இருந்து பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. வியர்டுனா இதுதான் வியர்டு, ஃபுல் வியர்டா இருக்கும். இது இங்க வச்சு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது, ஒரு காடுல தான் இந்த பில்டிங்கே இருக்குது. யா கைஸ், அங்கதான் பாத்தீங்களா, அங்க ஒரு பயங்கரமான பில்டிங், அப்புறம் அங்கன ஒரு பயங்கரமான பில்டிங். ஓகே, இங்கே அங்கே ஒரு பயங்கரமான பில்டிங் தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இன்னும் 5 மடங்கு அதிகமான பில்டிங்ஸ் இன்னும் உள்ளே அப்படியே இருக்குது. இந்த காலேஜ் பல ஏக்கருக்கு கட்டியிருக்காங்க, நிறையா இருக்குது. இன்னொன்னா உள்ளே போய் பார்க்கலாம். சுற்றுங்க மழை பெய்யுது, காற்று கூட அடிக்க புயல் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க நியூஸில். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனில் வீடு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ஹலோ இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். லொக்கேஷன் ரொம்பவே எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கிறனால யாரும் ஆளுங்க இருப்பாங்களா, என்ன நடக்க போகுது, அது இல்லாமல் இந்த லொக்கேஷன் ரொம்ப ரிஸ்க்கான லொக்கேஷன். அந்த சைடு வந்தபோதே அந்த சைடு ஓகே. இந்த இடத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜை சுற்றி சில கிராமங்கள் இருக்குது, அதில் முக்கியமாக 2 கிராமம் இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிராமத்துக்காரங்களுக்கு நாங்கள் இங்கே வரோம்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை விட மாட்டாங்க, அதனால் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் இந்த கிராமத்தை கடந்து இந்த இடத்துக்கு வந்துருவோம். 2 கிராமம் சொன்னேன்ல, அதில் இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூனியம் பண்ணுறவங்க, இந்த பில்லி சூனியம்லாம் பண்ணுவாங்கள்ல, மந்திரவாதி சம்திங் அது மாதிரி பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க. அவங்க பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி பேய ஏவி ஓட்ட சொன்னால் காசு கொடுத்தா பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான சில விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க செய்கிற தவறுகள் ரொம்ப பெருசாக ஒரு ஸ்டேஜில் ஆயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுற வரைக்கும் யாருமே அவங்கள கண்டுக்கல, ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அங்கே தான். அதுதான் அந்த ஒரு பெரிய தப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அழிவுக்கு, இன்னைக்கு நம்ம இங்கே வீடு எடுக்க வந்ததுக்கான காரணம் எல்லாத்துக்கும் அவங்க செஞ்ச அந்த ஒரு தப்பு தான் ரீசன். அவங்க வந்து பேய் ஓட்டுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டைமில் அவங்க ஓட்டக்கூடிய சில ஆத்மாக்களை அவங்களோட கண்ட்ரோலில் சில நேரத்தில் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஏவி விட்டுறது இந்த மாதிரி யூஸுக்கெலாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. அதுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அடிமையாக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்பம். ஆமாம், இந்த தருணத்தில் ஏதோ ஒரு இதுக்காக அவங்க நரபலிலாம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நம்மளே நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இன்னுமுமே நிறைய ஊரில் நடந்துட்டுருக்கு, அதிகமாக கேரளாவில் நடந்துட்டுருக்கு, இவருக்கு தெரியும். இவரே எங்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நரபலிஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நரபலி கொடுக்கறதுக்காக இந்த காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்கிறவங்க அந்த 2 கிராமத்து மக்களுமே சேர்ந்து அவங்கள கல்லாலேயே அடித்து கொண்டிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கொடூரமாக கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆ, அதுதான் நரபலினாலே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். அந்த எதுக்கு சொல்லிட்டு அதுதான், அதாவது டீப்பாக போய் சொல்கிறது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் பார்க்குற சில பேருக்கு. உங்களுக்கு தெரியும், இமேஜின் பண்ணிக்கோங்க, கொடூரமாக நரபலி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சூனியக்கார குடும்பத்தையே கல்லால் அடித்து ரொம்ப ஒரு மாதிரி துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா நரபலி இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இந்த காலேஜில், இந்த காலேஜில் தான் கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த நரபலி கொடுத்த பொண்ணோட ஆத்மாவும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறையா ரொம்ப பேரனார்மல் ஆக்டிவிட்டி அதிகமானதுக்கப்புறம்
அந்த பொண்ணை பற்றி பேசும்போது யாராவது இங்கே இருக்கீங்களா? இதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூனியக்கார குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா, அந்த ஃபேமிலியில் ஒரு ஓல்டு லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இதுக்கு முக்கிய மூலமாக இருந்து இந்த மாதிரி நரபலி கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு தைரியமாக அந்த மந்திரத்தில் மூழ்கி ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகி இருந்திருக்காங்க. அவங்களையுமே கொண்டிருக்காங்க. அவங்களோட ஆத்மாவும் இந்த சைடு சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக இருந்தாலும் நம்ம நிறைய பேர் சொல்லும்போது நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். இது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு போய் அங்கே வேறு விஷயங்கள்லாம் நடந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படின்னு நம்மளே உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும். லாஸ்ட்டாக அந்த கர்சடு காலேஜ் தான் அம்மா ஒன்று நினச்சி போனால் அங்கே வேற ஒன்று நடந்துருக்கு. என்னன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க பிளாக் மேஜிக் பண்ணி மக்கள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அவங்கள வந்து கல்லாலேயே அடிச்சு குடும்பத்தை கொண்டாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு அது இன்னும் ஆவேசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பேர் இங்கே தான் இருக்கும் ப்ரோ. கடைசியாக அந்த கர்சிடு காலேஜில் நம்ம எதிர்பார்த்து ஒன்று நடந்துச்சு. ஆனால் அதுக்கு இல்லை இங்கே நடந்தது வேற ஒன்று நடந்துருக்குன்னு அப்படியே கண்ணே பண்ணிச்சு. அது மாதிரி இங்கே எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இது இப்படி இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோன்னா தெரிய வரும். போகலாமா? கீழேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க, ஏன் நிற்கிறீங்க? வாங்க. இந்த காலேஜில் வேறு எதுவும் பிரச்சனைலாம் நடந்திருக்கு. அதனால் நிறைய கலவரங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த கிராமமே இங்கே வந்து ஒரு ஃபேமிலியை அடித்து கொண்டு இந்த இடத்தையே சூறையாடி இருக்காங்க. பள்ளம் பள்ளம் பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் கொஞ்சம் மேலே தான் சவுண்ட் கேட்குது, மேலே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க போங்க போங்க போடா. நடங்க. கிளாஸ் ரூம்
இங்கே இருக்கிற எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. யாராவது இருக்கீங்களா? புருஷா தூங்கி மட்டும் வந்தீங்க, ரெண்டு பேரும் இருந்தீங்க. அப்போ இது வந்து லாக்கில் இருந்துருக்குடா, எட்டி உதச்சி உடச்சிருக்காங்கடா. எனக்கு எனக்கு விட்டு போகிறாங்க, பயமாக இருக்கு. வா, ரொம்ப கொடுமா வச்சிருக்காங்க. ஆனால் இது ஆள் உடச்சாங்களா இல்லை எதுவும் ஆத்மா எதுவும் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக எதுவும் திரும்ப ஆன்மா வந்து உள்ளே வந்திருக்குமா இந்த ரூமுக்கு? அது உடச்சது எல்லாமே உடஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ ஏதோ பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்குடா. எவ்வளோ பெருசான பில்டிங்காக இருக்குது ப்ரோ. ஏதாவது பெருசாக நடந்திருக்காங்க, கட்டி வச்சிருக்கோம். கண்டிப்பாக பெருசாக ஏதோ நடந்திருக்குல்ல? ஆமாம். ஆனால் அந்த ஸ்டோரி கேட்ட பேர் கூட நடிங்கிருச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நடந்தான். ப்ரோ ஒரு பெரிய கலவரம் நடந்த எப்படி இருக்கும் இந்த ஜாதி கலவரம் மட்டும். நடா சவுண்ட் இதுல இருந்து ஏதோ கட்டெல்லாம் உழுவுதுரா வாசு, தெரியுமா இருங்க. கீழே தாண்டா கேக்குது. இது அங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு எங்கிட்ட போகணும்? கீழே போய் அந்த சைடு போகணும். அப்படியா? ஆமாம். ஓகே, பார்க்கலாம். இங்கே மேலே எதுவும் கிடையாது, மேலே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுண்டு கீழே கேட்குது. மேலே போய் பார்த்தோன்னா பில்டிங்ஸ் தெரியுமே, அதர் சைடில் இருக்க பில்டிங்ஸ் தெரியுமே. சவுண்டு ஏன் அவ்வளோ கொடுறமும் கேட்குதுன்னு தெரியல. என் மேலே வந்து அதை கட்டு விழுதுருவா. எங்க கூட ஒளிஞ்சு விளையாட நினைக்கிறீங்களா? மேலே பாத்ரூம் புருஷா, அது நைட் ஏஷன் வாங்கிக்கடா. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் இருங்க. அப்போ இது மொட்டை மாடி ப்ரோ. மொட்டை மாடி தான் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. கிளாஸ் ரூம் தான் ப்ரோ, ஏதோ
மேலே வந்து அடிச்சிச்சு. இங்கிருந்து பார்க்கலாமா? அந்த சைட்லேருந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க எவ்வளோ பில்டிங். கீழே போய் என்னது ஃபேஸ், இங்கேருந்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லா பில்டிங்கும் தெரியுது. என் கேமரால தான் போல தெரியும் அது கீழே இருக்குது. ப்ரோ இங்கே சவுண்டு கேட்குது. யாரு இங்கே உள்ள ஆடுதுறான் வேணுமா? அப்படி ஆடுது ராசு. இந்த டேபிள அப்படி இந்த டேபிள யாராவது ஆடுங்களா? இந்த டேபிளை யாராவது ஆட்டினீங்கன்னா இன்னொரு தடவை ஆட்டி கட்ட முடியுமா எங்கள் முன்னாடி? இந்த டேபிளை ஆட்டி கட்ட முடியுமா? கேட்டு போகிறதுக்கு வழி கீழே போய் தான் போகணும். வாங்க போ. இங்கே எப்படி இருக்குன்னா அந்த சைடு எப்படி இருக்கும் ப்ரோ? கொடூரமாக தான் இருக்கும். சிம்பிள் வைஸ் இது மெயின் ரோட்டில் இருக்கிற பில்டிங். நீ உள்ள வாழ்க்கை இப்படி நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கிட்டலாம் போனால் காடு தான். உள்ள மாற்றம் பண்ண முடியாது. யாருமே பயப்படக்கூடாது. நான் இப்போ சொல்கிறது தான் தைரியம் செஞ்சு பயப்படாதீங்க. எல்லாமே தைரியமாக வேலை செய்யும். ஆனால் இந்த ஆளுங்க வந்து பல வருஷம் மெயின் ரோட்லேருந்து வர்றது ஃபுல்லாக காடு பிடிச்சி கிடக்குது. எல்லா இவ்வளோ தான் மோசமாக இருக்குது. பிள்ளைங்க வந்து ரொம்ப வருஷம் இருக்கும் போல ஆளுங்க வந்து கரெக்டு தான். ஏன்னா பைத்தியக்கார கும்பலை சேர்ந்த பேயா எங்களை போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற பேய்னா எங்களை விட சக்தி வாய்ந்ததாக தானே இருப்ப? எங்கள் முன்னாடி நேராக வரலாமே எங்களுக்கு பயப்படாமல். உனக்கு தைரியம் இருந்தா நீ எங்ககிட்ட வரலாம். எங்களை விட நீ பவர்ஃபுல்லாக தான் இருப்ப. ஏன் அப்புறம் ஒளிஞ்சிருக்க? கீழடா கீழேயா? கீழே கேட்டிருக்கு. அதானே பார்த்தேன். கீழடா கீழடா கீழே நல்லா கேட்குது. கீழே போகலாம் வேகமாக. கம்பி இங்கே ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க போல. அதோட ஒயர் கடக்கு மதர் போர்டு இது மாதிரி உள்ள இன்னும் ரெண்டு மூணு இது பார்த்தேன் அந்த ரூமில் லாஸ்ட் ரூமில். அந்த கேமரா போகிறோம். இந்த பில்டிங் காட்ட முடியும். இங்கே இருங்க. ஏய் நீயும்
நீ எல்லாமே இங்கே இருங்க, நானும் புருஷத்தான் அங்கே பார்த்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேங்க. ஓகே ஆ, வெளியில் தான் வந்தால் கேப்சர் ஆகும்ல, அதுக்கு சொல்கிறேன். என்னடா என்னடா சவுண்டு? ஒன்றும் இல்லைடா, நீ தனியாக போய் ஏதாவது பார்த்தா கூட சொல்லி தொலைய மாட்டேன். அப்புறம் நம்மள்கிட்ட என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேன்? உங்களுக்கு உண்மையிலே பவர் இருந்தா புருஷத்த அப்படியே இதை இந்த கேமரா பிடிச்சி கேப்சர் பண்ணுறா. நான் சைடு போகிறேன். இந்த இடத்துல பிரச்சனை வர்றது கூட கேக்குது என்னது ப்ரோ? அங்கே ஏதோ இந்த மாதிரி இருந்தது ப்ரோ. எங்கே ப்ரோ? கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருக்கு. இருக்கா ப்ரோ? எதுவுமே தெரியலடா. எதுவுமே இல்லையா? டேய் என்னடா பண்ணுறீங்க? வாசு ப்ரோ, சீக்கிரம் வாங்க. கூப்பிட்றாங்க, நின்றுட்டு. என்னாச்சு ப்ரோ? இங்கே சவுண்டு வேறு லெவலில் கேட்டுட்ருக்கு. இங்கேயுமா? அங்கேயுமா? வாசு வாடா. சரி, திரும்ப தூக்குது. உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்தா உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்தா எங்க கண்ணு முன்னாடி வர முடியுமா? நாங்க லைட் ஆஃப் பண்ணா எங்க கண்ணுக்கு தெரியுவீங்களா? புருஷோத்து நீங்களாவது சொல்லுங்க. ஒன் சொல்ற இங்கே உண்மையிலே உனக்கு பவர் இருந்தா எங்க மனுஷங்களை விட நீங்க பெரிய ஆளா இருந்தா நீ எங்க முன்னாடி வரலாம். இங்கிட்டு வரலையா ப்ரோ? நான் வரேன் ப்ரோ. என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு, கண்ட சவுண்ட் வருது.
என்னடா டேபிள் ஆடிச்சுடா அதுதான் அப்புறம் நம்ம சவுண்ட் கேட்டு இருந்திருக்கு சவுண்ட் ப்ரோ நிற்கவே முடியல எனக்கு உங்க வேற லெவல் சவுண்டு சவுண்டு இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஏதோ ஒன்று போனச்சு இப்படி ஒயிட் கலரில் ஆமாம் கேப்சர் பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்கலாம் ஆமாம் ப்ரோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு ஆனால் இங்கே நல்லா கேளுங்க அது வந்து இந்த இடத்துல இப்படி நடந்து போயிட்டுருக்கு நான் லைட்டாக தான் பார்த்தேன் நான் இப்போ லைட் ஆஃப் பண்ண அங்கே பார்த்துட்டு நாங்கள் கற்று நான் அதை கண்ணு கவனிச்சிட்டு இருந்தேன் இங்கிட்டு இது போனாலும் இந்த டேபிள் ஆடுறது நிற்கல ஒரு மாதிரி பட்ட 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 பட்டன்னு ஒரு சவுண்டு சவுண்டு கேட்க நிற்கவே வேணாம் எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ லைட் ஆஃப் ஆச்சு ரொம்ப வீடாக நடக்க ஆரம்பிச்சிருக்குறா அப்படியே ஒன்றும் இல்லை ஆடியோ சிங்க்கு மூணு நாள் கேமரா இருக்குல்ல என் கேமரா மாஸ் பண்ணுது இதோ பாரு கண்ணால் பார்க்குற ஒரு கேமராவில் வேறு லெவலில் தெரியுறாமா கண்ணில் எதுவுமே தெரில கைஸ் இந்த கேமராவில் அது தெரிது இதுதான் இதுதான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஓ மை காட் இது இன்னும் ரொம்ப உடஞ்சிருக்கே உடையில ப்ரோ உடைச்சிருக்காங்க ஆ கரெக்ட் இது வந்து அதுவெல்லாம் உடையிற மாதிரி தெரில செவரெல்லாம் பேந்துட்டு வந்திருக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஏதோ கிளாஸ் ரூம் தெரில அங்கே போகலாம் செடிக்குள்ள தானே விழுந்துச்சுப்போம் ஏதோ விலங்குலாம் இருக்க போகிறோம் ஆசு பதறாதீங்க கலரே வேற மாதிரி இருக்கு இவ்வளோ ஒல்லியா இவ்வளோ ஒல்லியா செங்கலே இல்லைடா இங்கே ஒரு சவுண்டு கேட்டது எங்களுக்கு அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் இந்த சவுண்டு கேட்கக்கூடாது ப்ரோ சாரி ஃபேனே இவ்வளோ ஹைட்டில் இருக்கு Thank you.
அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. தெரியலையே. ஐஸ்கிரீம் கடையாடா இது, கோயில் இல்லை கேண்டீன் நினைக்கிறேன். அந்த சைனா ஃபீல் வருது. ஆ சைனா இதெல்லாம் இருக்கும்ல அந்த ஃபீல். இதை பார்க்கல, இதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். டேய் தெரியல வாசு. ஆ இங்கே பாரு. என்னடா என்னது? இது கம்பி. ஐயோ அங்க கேக்குது பயங்கரமா. காத்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருங்க 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 இருங்க, என்ன நடக்க போற ஆசு? என்ன நடக்க போகுது? இருங்க இருங்க, ஏதோ ஒரு பெரிய ஆத்மா இங்க வர போறீங்கன்னு தெரியுது. என்ன ஏதோ பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியுது. சீக்கிரமா பண்ணுங்க, வெயிட் பண்றோம். ஹலோ, அதனோட பிளட்டு மாதிரி இருக்கு. அங்க என்ன ஏதோ ஊத்தி இருக்கு. வாசு உடம்பும் சிலுக்குது ராசு. திடீர்னு ஏன் இப்படி காத்தடிக்குது? பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது பயங்கரமாக தான் இப்போ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுதுறோம். இந்த காற்றே ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்குது ப்ரோ. வாசு இந்த கம்பியை நான் பார்க்குற பார்த்துட்டு உனக்கு கூப்பிட போனேன். எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. கிடைச்சிடும். மழை காற்று எல்லாம் சேர்ந்து ஏதோ பெருசாக நடக்கிற போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இதுவரைக்கும் போன லொக்கேஷன்லாம் ஏதாவது நடந்து பயமுறுத்தோம் இல்லை உருவத்தை பார்த்து பயப்படுவோம். இந்த காற்று நம்மளை பயமுறுத்துது. இப்போ ஒரு மாதிரி இதோட வெளியே போகும்போது நினைத்துலடா எனக்கு எப்படின்னா. இந்த இது என்ன ப்ரோ கம்பி? இதை பார்த்து வந்து அவன் சொன்னப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பியால் உங்களை நரபலி கொடுத்தாங்களா கட்டி போட்டு? ப்ரோ கண்டிப்பா அந்த பொண்ணாக தான் இருக்கும். மோசமா இருக்கிறாது கோபத்தோட. நம்ம இப்ப வேண்டாம் சொல்லி முடிச்சோம். காத்தடிச்சுன்னா இப்படி ஆகுது. ஒரு இதுரா சரியான சவுண்டு. சின்ன பொண்ணு ரொம்பவே ஆசைகள் எல்லாம் இருக்கும். ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்காங்க. இந்த டைமில் நாம இங்கே வந்திருக்கிறது அதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ண போறோம்னு சின்ன பொண்ணு மாதிரி சொல்லிடுறேன். ஓ மை கேளுங்க, இப்போ நம்ம எடுக்க போகிறது தான் உண்மையான வீடியோ. இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்தது ஒன்றுமே இல்லை. இந்த பில்டிங்குள்ளே ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டி நம்ம பார்த்துருக்க முடியாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம். உள்ள போகலாம். யா இந்த கிணறு மூடிட்டாங்கடா. அப்போ ஏதோ நடந்திருக்கும் தானே அர்த்தம். Oh my God. Oh my God. Papa. So
அம்மா பெருசா இருக்கு. ஓ மை காட். தலை அங்க கிடக்கு, தலையெல்லாம் முண்டோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நடக்க ஒரு வருஷம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்குது. தலையெல்லாம் உண்டோண்டா. என்னடா இது, என்னடா நடந்துட்டு இருக்கு? நம்ம உள்ள போறதுக்கு புரிஞ்சு இந்த சைடு தான் பார்த்தோம். உள்ளவா உள்ளவா. ரொம்ப மோசமாக இருக்கடா ஆச்சு. கூட நடந்து வருதா? தள்ளிட்டமா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் உயிருக்கு அவ்வளோ. நான் யாரோ நம்ம பின்னாடியே நடந்து வந்த மாதிரி இருந்தது. அதுதான் நைட் லைட் ஆஃப் பண்ணிட்டா தெரியலான்னு பார்க்கலான்ட்டு தான் ஆஃப் பண்ணேன். அது யாருமே இங்கே தெரியல. கேட்ட சவுண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. ஐ திங்க் இதை நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுவான்னு தெரில. நம்மளை கொல்ல முயற்சி பண்ணோம், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சவுண்டு வச்சு அந்த சவுண்டை கொடுத்து நம்மளை பக்கத்தில் வர வச்சுருக்கு. அந்தளவுக்கு டேலண்ட்டாக யோசிக்குதுன்னா நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருக்குடா வாசி. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா. எங்கடா கண்ணாடி எல்லாம் மேலே ஊந்துற போதா?
ஏய் எங்க என்னடா மட்டும் எடுத்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு. கொஞ்சம் ரொம்ப எனக்கே தோணுது உள்ளுக்குள்ளே, இவ்வளோ நாள் அப்படி தோணதில்லை, இது நம்மளை கொள்ள ட்ரை பண்ணணும்னு தோணுது. நம்ம தான் இருக்கு அதோட காற்று இப்போ பார்த்தா இந்த காற்று தான் ரொம்ப அதிகமாக வருது. கொஞ்சம் இதோட அந்த வாய்ஸ் கேட்டு எனக்கு அப்படி தான் தோணுது, ரொம்ப ஆக்ரோஷமாக ஏதோ மேலே இருக்க கோவத்தை நம்ம மேலே வச்சு தீத்துக்க போகிற மாதிரி. ஆ இதுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே இங்கே வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே யாரும் வந்ததே இல்லை. இங்கே ஒரு ஒரே ஒரு சரக்கு பாட்டில் காமிச்சுட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக வரமாட்டாங்க, சரக்கு அடிக்கிறவங்க கூட இங்கே வரமாட்டாங்க. அப்போ நாம தான் சிக்கணுமா? நம்ம நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்மளோட உயிர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து கோஸ்ட் வீடியோ. ஒரு வீடியோ காண்டி நம்ம எல்லாத்தையும் எழுத முடியாது யா. அதனால் எவ்வளோ சேஃபாக நம்ம இருக்க முடியுமோ சேஃபாக இருப்போம். என்னடா போதுடா, என்னடா சொல்லி விடுறா சரியா சொல்லுறா முந்திர போறா. என்ன சொல்றா வாசு, ஏதாவது சொல்றானா பாருங்க, அப்படியே வாயில எதையும் வச்சிருக்க முடியாது, அமைதியாவே இருக்குமா? ஏதோ வந்துச்சுரா வாசு, விளாடா ராசு சத்தியமா சொல்றேன். என்ன பண்றா
இப்படிதானே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம்டா. தயவு செஞ்சு ஓடாதரா, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதரா. ஆசுக்கோ, உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லைங்க. சத்தியமாக சொல்லு, எதுவும் ஆகாத ப்ரோ, பார்த்தீங்களா? உன் கால் பட்டுருச்சாடா. கால் பட்டு இவ்வளோ வேமாட வருமா? ஓ மை காட், டே நான் வர்றப்ப மேலே செம்ம ஆக்டிவிட்டி இருந்துச்சுல. மாடியில் படிக்கட்டில் பார்த்தோம்ல, அது இந்த படி தாண்டா. ஓ, கீழே. ஆமாண்டா, அப்போ இங்கே தாண்டா ஏதோ இருக்கு. அப்படியா? சொன்னார். இது எப்படிங்க? எல்லா விஷயமும் நடக்குது. ஆமா ப்ரோ, உள்ள போய் காட்டுறோம். உள்ள போய் காங்க. வாசு ப்ரோ, கேட்டு மீட்டுற ஆன் பண்ணதுலேருந்து எரியுது. போயிடலாமாட்டே இருக்கு. யா, இந்த ரூம் தான் நம்ம கரெக்டு. அப்புறம் ஓகே. இந்த டைம் இப்போ நம்ம கரெக்டாக இதை சமாளிக்கணும். கேமரா கீழே உட்காரும், அதை பாக்கி வச்சிரு. ஏன் ஃபேண்ட் ஏற்கனவே ஊடுதுரும். வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. உங்களால பேச முடியுமா? ஆத்மாக்கள் பேசி நான் பார்த்ததே இல்லை. வாசு ப்ரோ, வசிக்கிறோம். நாங்களும் வரணும், நாங்களும் வரணும். ஆத்மாக்கள் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே அதிக எனர்ஜி இருக்கிறனால அதோடய எனர்ஜி அதிகமாக இருக்குது. இந்த ரூமில் அதோட பவர் அதிகமாக இருக்கு. ஆமாம் ப்ரோ, அதனால் அதெல்லாம் பேச முடியுது நினைக்கிறேன். உங்களால் பேச முடியுமா? உங்களால் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் கூட பேச ட்ரை பண்ணுறீங்களா? உங்கள் கூட பேசுறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் உங்கள்கிட்ட.
உங்களுக்கு நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன். ப்ரோ வாசு ப்ரோ மயிரும் பிடுங்கலடா, அது நம்ம சாகடிக்கிறதா பாக்குது. ஆமா ப்ரோ பேசுச்சு தானே, பேசுது ப்ரோ, பட் நம்மளை கொலை பண்ண பாக்குது ப்ரோ. ஒரு நம்மளையும் பலி கொடுக்க பாக்குதோ, பலி கொடுக்க பாக்குதோ. அந்த பலி கொடுத்த ஆத்மா மாதிரி, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மா மாதிரி. எல்லாரும் போனா யார் எல்லாத்துக்கும் ஆச்சும், யாரா கூட்டு போடுறது வெளியே? நான் நைட் டியூஷன் எடுத்துகிட்டு போய் பேசி பாக்குறேன். தனியாக இல்லை, நான் தனியாக போகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ எனக்கு எதனா ஆனால் காப்பாற்றுறதுக்கு யாராவது இருக்கணும் நாலு பேர், அதுவும் சொல்கிறேன். சேஃப் ப்ரோ. எங்கேயும் கேக்குதுரா வாசு, அப்ப இங்க யாரா இருக்கா டே வாசு? வாசு கீழ சவுண்ட் வருது ப்ரோ. பயப்படாத, பயப்படாத. பேசுது பேசட்டும், பேய் படத்துல பாக்குற மாதிரி பார்த்தேன் கைஸ். எல்லா புக்கும் பறந்துச்சு. வாசு வாசு வாசு, எங்க இருந்து அட்டாக் பண்ணுது? எல்லாம் எடுத்த மயிர் டே வாசு, டே பேச கூட மாட்டாங்க ப்ரோ. டே என்ன ஏடா கைஸ், போலீஸ் வந்த மாதிரி இருந்தது ப்ரோ. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க ப்ரோ, இல்லை இல்லை அந்த அதுங்களை கூப்பிட்டு வந்துடலாம் வாங்க. ஓகே ஓகே, அவங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வாங்க வாங்க, கை என் கை பிடிச்சிக்கோங்க, வாங்க போகலாம். ஏ அடே மெதுவாக மேலே வாங்கடா, பயப்படாமல் வாங்க, என்ன சவுண்டு கேட்டாலும். பள்ளத்துல போய் இருந்துடாத. கைஸ், போலீஸு வந்த மாதிரி இருந்தது, அதனால் நாங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சவுண்டு
இங்கே வந்தால் பார்த்தோம் அங்கேருந்து இங்கே பாரு என் கேமரா எப்படி காட்டுதுன்னு ஆமாண்டா இங்கே பேர் அந்த பில்டிங்கில் கைஸ் இந்த பாருங்க இங்கே நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஒரு விஷயம் கேப்சர் பண்ணோம்ல அது இந்த இடம் தான் யா மை காட் டோக்கோசன் நீ வந்து வந்தா டோக்கோசன் சத்தம் ஏதோ போதும் ஏதோ போதும் பாருங்க பாருங்க சவுண்ட் எப்படி போதா இந்த கூணு வந்து கிளவிலாம் நடக்கிற மாதிரி இருக்கிறா நாங்கள் இப்போ பார்த்த உருவம் நார்மலாக பார்த்த உருவம் கிடையாது உங்களுக்கு கேமராவில் எந்த அளவு தெரிஞ்சதுன்னு தெரில வேற லெவலில் இருந்தது ஒரு மாதிரி கூணு விழுந்து அதோட சேஃபே டிஃப்ரெண்டாக இருந்தது தெரிதான் பாருங்க நம்ம உடனே அங்க போன இப்போ கீழே இறங்க பக்கத்துல போகவே பயமா இருக்குடா வாசு இந்த பில்டிங் பக்கத்து பெருசா இருக்குது எல்லோரும் கேளுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எடுத்தது ஒரு சாதாரண பேய் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் இப்போ நம்ம இங்கே நான் பார்த்தது நார்மல் பேய் கிடையவே கிடையாது இது வரைக்கும் நான்
பறக்குது அப்படியே அந்த குச்சில இருக்கு இதுல படுத்துல கட்டுற மாதிரி பறக்குது ராஸ் பறக்கலடா ஆனது மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு அதோட வடிவமுமே வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா இது பேயா உயிரோட இருக்கிற அந்த கிழவியாடா உயிரோட இருக்கிறியா ஏதோ ஒரு ஆளோட ஃபேஸ் இது பண்ணியிருக்காங்க இங்கே தான் ரெண்டு சோசு இங்கே ரெண்டு அப்படியே அவங்க கிட்ட ஆடுது தாய் போன மாதிரி இருக்குது என்ன கேள்ற வாசு உயிரோட விட்டுருங்க நீ மந்திரம் பண்ணியா எல்லாரும் சொன்னாங்களே அந்த மந்திரவாதி கிளவி நீதானா உன்னை நாங்க பார்த்தோம் சிரிக்கிறியா ப்ரோ சிரிக்கிறியா எங்களை பார்த்தா உனக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கா உங்க பாரு அது மீச்சரா மந்திரம் சொன்ன தண்ணி மாதிரி இருக்கா இங்க போற தண்ணி எப்படி தண்ணி வந்துச்சு பாருங்க தண்ணியா ஆசிட்டா வேற கிடையாது பாரு டப்பா இருக்குங்க ஆசி டப்பா மாதிரி இங்க இருக்கு நிறைய ஏ மந்திரம் சொல்ற தண்ணி வச்சிருப்பாங்கடா எடுக்காதீங்க ப்ரோ மந்திரம் பண்றதுக்காக இங்க இருக்கிற ஒரு பொண்ணை நரபலி கொடுத்துருக்க நீ பண்ணது இந்த உலகத்துல கடவுளா இருந்தா கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க நாங்களும் உங்களை சும்மா விட போறது இல்ல அது என்னது வீச்சு இறங்கிடுவா நீ அப்படிதான் ஆனால் அவள் ஓடி போயிட்டா அந்த இடத்த தாண்டி போயிட்டான் நான் பார்த்தது வரைக்கும் திட்டம் ப்ரோ நம்ம தான் சாப்பிட முடியும் பாரு ப்ரோ சாரி கேட்டுருங்க ப்ரோ திட்டாதீங்க அவளை அங்கே பாருடா என்னது என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு போடியில் ஏதோ வந்து வேணுச்சு ப்ரோ புரியல பின்னாடி யாரும் நிற்கிறாங்களா அண்ணன் மீன் நல்லா நிற்கிறாரு ஓகே
ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் ஏதோ அவசரத்தில் தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, இல்லை யாராவது உங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தூண்டியிருக்கலாம். எங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. இதுக்கப்புறம் எங்ககிட்ட நீங்கள் பேசுறதுக்கு எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. வெளியே இருவா இருவா, சேஃப்ல அவ்வளோ தூள், அவ்வளோ கண்ணாடி தூள், மூஞ்சில் கல்ல கல்ல பட்டுச்சு. போயிருங்க போயிருங்க. உங்க மேல பார்த்து சத்தியமா சொல்றேன், உயிரோட இங்கிருந்து போக முடியுமா தெரியல. இங்க வேற அவளை திட்டிட்டீங்க ப்ரோ, தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுருங்க ப்ரோ. தமிழ்ல கேளுங்க பண்ணாத, சத்தியமா சாரி கேக்காம உங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையே. உன்னை பாக்குறதுக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லா லைட்டும் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ எந்த வெளிச்சமுமே இல்லாமல் உங்ககிட்ட நிற்கிறேன். உன்னை பார்க்கறதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு நல்லா பண்ணி ப்ரூவ் கொடுத்துடாதீங்க. அந்த கட்டை எடுக்குதா? வேணாம், கையில் வச்சிருந்த கட்டை. ப்ளீஸ் எதுவுமே பண்ணிட்டாதீங்க. நம்மளா உன்னால் என்கிட்ட வர முடியுமா? ப்ளீஸ் சாரி. பயமா இருக்கு ப்ரோ, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறான் தெரியல. தனியாக உள்ள வீட்டுக்கு மட்டா மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது ப்ரோ. உங்க மூச்சு சவுண்ட் என்னால கேட்க முடியுது. எங்க இருக்கீங்க? அந்த பில்டிங்கோட அப்படி போகாத அங்க இருந்து ரத்தம் வர மாதிரி இருந்தா.
இங்கே உனக்கு பில்டிங்லாம் இடிக்கிறது ப்ரோ. வாசு ப்ரோ பயங்கரமாக பார்த்தேன். விளாடாதரா வாசு. சுனியதாரி பெய் கிடையாது, பெய் தெரியாது. இப்படி கேமரால இது உயிரோடு இருக்காப்ப செத்து போயிருக்கா என்னடா? அதான் போய் பாருங்க, எனக்கு தொண்டை அடைக்குது கிட்ட போகும். அவளை சொன்னதுக்கே என் நாக்கில் இருந்து நம்ம குத்துதுற கண்ணாடியா நாக்கில் ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா வாசு. நானும் பார்த்துருந்தா இருக்கு புருஷ கூட கூட தனியாக அனுப்ப வேணாண்டா வாசு. இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. ஒரு மாதிரி ஆச்சுன்னா ரிட்டர்ன் பாட்டி யாராவது இருக்கீங்களா? இந்த நம்மளை எதுவும் பண்ணாது, நாங்கள் உங்கள்கிட்ட பேசதான் வந்திருக்கோம். இருக்கீங்களா? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. பக்கத்தில் போயிட்டேன், கொஞ்சம் போய் தான் நான் அதை டச் பண்ணியிருக்க முடியும். தொண்டை காஞ்ச மாதிரி இருக்கா? தொண்டை அடைச்சிருக்கு. ரொம்ப டயர்டாகுது ப்ரோ, மயக்கம் வர தலையில ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. ஆனால் இந்த டைம்ல நம்ம கேமரா ஆஃப் சேஃப்ல ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கா வசதி. நைட் விஷன் ஆன்ல தான் இருக்கும், அந்த கேமரா சொல்லிட்டு ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மேடம். ஆமாம் கண்டிப்பாக. கைஸ் அந்த ரூமில் ஏதோ இருக்கு, தெளிவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேமராவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது எப்படி தெரியுதுன்னு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்னாச்சு உன் நாக்கு கண்ணாடி அடிச்சிச்சா? காட்டு கண்ணாடி நாக்கில் தெரிச்சிருக்கு. புள்ளி புள்ளியாக குத்துற மாதிரி இருக்குடா. அதை பற்றி பேச திட்டினண்டா அப்படின்னு ப்ரோ. அதுலேயே தான்டா அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்கிறேன். அத்தனையும் சாரி கேட்டேன்டா. தொண்டையே கபுத்துறா எனக்கு அப்படியே. அது ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்தேன். பார்த்து அடுத்த நிமிஷத்துலேருந்து மூச்சு தண்டவர் மாதிரி இந்த மாதிரி. கேமரா லைட் ஆன் பண்ணாமல் கேமரா மட்டும் ஆன் பண்ணேன். நைட் விஷனில் தான் கேப்சர் பண்ணேன், திருப்பி கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. வாசு லைட் ஆன் பண்ணிக்கிறேன்டா வாசு. பயமா இருக்குடா வாசு. அவன் கண்ட்ரோல் பண்றாடா, மந்திர கோல் இருக்குண்டா அவ கையில. இவன் சொல்ல மாட்டேன் சாரி. லைட் ஒர்க் ஆகல. இதே மாதிரி கேமராலே லைட் ஆஃப் ஆச்சு. தெரியுதுரா இப்போ இதே மாதிரி. இதை ஆஃப் பண்ணி காட்டுங்க. இதை உங்களால் ஆஃப் பண்ண முடியுமா? என்னதுரா ஆன் பண்ணிரு. இங்கே இருக்கிறது சேஃப் கடையா நினைக்கிறேன். சார்ஜ் டைத்தில் கேப்சர். சரி பார்த்துக்கலாம். நல்லா போகலாம். ஆமாம் ப்ரோ.
இங்கேதான் ப்ரோ இடிஞ்சு விழுந்துச்சு, டம்பு டம்னு அடிச்சு. ரொம்ப வேடாக நடக்கிறதா யாரையாவது கொண்டு வந்து கொளுத்திருப்போம் ப்ரோ. இங்கே ஒருவேளை இங்கே தான் நரபலி கொடுத்துருப்பாங்களோ. டே இங்கே பாடுறா. இங்கேதான் நரபலி கொடுத்தியா? நாய் குளிக்கிறா. டேய் இவ்வளோ நேரம் இங்கே பக்கத்தில் டாகே இல்லைடா. சவுண்ட் வராமல் நடங்க. ஓ மை காட், அங்கிட்ட ஒரு பில்டிங். அங்கே பாரு, அங்கே ஒரு பில்டிங் இருக்குடா. எவ்வளோ பெருசாக இருக்கு! செம பெருசு அது. ஆமாம், ஆனால் தூரத்தில் இருக்கு. நீ எங்க இருக்க? உன்னை தேடி தேடி அடைய. நீ எங்க இருக்க? எதுவுமே இல்லை. என் கண்ணு முன்னாடி வர முடியுமா? இந்த மாதிரி பொருட்களை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அங்கே இருந்து தான் வந்தது, மேலே இருந்து தான் வந்தது. சாதனாத்மா கிடையாது ப்ரோ, இது ஆத்மா இல்ல. காசு காத்து வச்சது நல்ல. விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்கடா. இப்படி வா, இப்படி வா. எதுவுமே இல்லை ப்ரோ. பட் எப்படி ப்ரோ இது? பாரு வித்தியாசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் கையாச்சா இருக்கு. அந்த பொண்ணு எரிய எரிய கையை வச்சுட்டே போயிருக்காடா. இங்கேயும் இருக்குடா, பெட்டுமா இருக்குடா. இது ரொம்ப பயமா இருக்குடா. இது என்னடா, நம்மளை விட்டா தூக்கி அடிச்சிடும் போலடா மூஞ்சோட. இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா உங்களால் என்கிட்ட பேச முடியும். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை எங்கள் முன்னாடி வந்து எங்ககிட்ட பேசுங்க.
நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், நான் உங்ககிட்ட நான் உங்களை மிரட்டவோ அதிகாரம் பண்ணவோ ப்ளீஸ், இதை உங்களால் நகர்த்த முடியும்னா கண்டிப்பாக உங்களால் என்கிட்ட பேசவும் முடியும். என்னடா எப்படி ப்ரோ இது எல்லாம் அமானுஷிகமாக வேறு நிறைய விஷயங்கள் நடக்குது ப்ரோ, இங்கே எல்லாம் பே படத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கு. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ரொம்ப கிட்ட எங்கேயுமே பார்த்தது மோசமாக நடந்துக்கு. அவ்வளோ கொலைப்பட பார்க்குது ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ஓகே பயமா இருக்கா பசி இங்க எதுவும் எதுவும் பிடிக்கல ப்ரோ. இப்போ புரியுங்க என்ன முடியலடா, ஹார்ட் பீட்லாம் பக்கு பக்குன்னுதுரா, நீ தொடாதரா அதை எங்க இருந்தாச்சும் கண்ட்ரோல் பண்ணிட போதுரா. நியூஸ் பேப்பர் இங்கே இருக்கு. ஆமாம், இந்த பேப்பர் 2014 பேப்பர் புரியல, இது இங்கே இருக்கு. இதில் ஏதாவது எஜுகேஷன் குரூப் 1 குரூப் 2 தேர்வுகள் தள்ளி வைப்பு இது வந்து அந்த சூனியக்காரியோட சவுண்ட்ரா, இது அந்த சூனியக்காரி விச்சோட சவுண்ட். எங்கே இருக்க? ஹலோ, நீ எங்க இருக்க? கூடதான் இருக்கியா? ஆசிட்டே
அது நம்மளை வர வைக்குது. ஸோ ஏதோ தப்பு நடக்க போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, அது கூப்பிட்டு நம்ம போகிறோம். அப்போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். இந்த இடம் மட்டும் ஈரமாக இருக்குது. ஏன் இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது? இந்த இடத்துல மட்டும் எப்படா தண்ணி வரும்? எங்க உள்ள மட்டும் தண்ணியாக இருந்துச்சு? அது கொஞ்சோன்றா, இது இங்கே எவ்வளோ இடம் தண்ணியாக? எங்க இருக்க? ஹலோ, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் முன்னாடி போகிறேன், என்ன அட்டாக் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் தான் வந்து காப்பாற்ற முடியும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாங்க.
யாரா? நான் ப்ரோ வர சொல்லி நம்மளை அதை ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ப்ரோ. எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. அது கிளவி ஃபஸ்ட்டு விஷயம் நடந்து இருக்கிறாங்கடா. இங்கே பாடுறா கருப்பாக இருக்கடா. நான் பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை ஃபாலோ பண்ணி வந்தோம். நீ எங்கே இருக்கன்றத தேடி உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தோம். எங்கே போன? கடைசியில் இங்கே பாப்பா இங்கே தானே சுத்திட்டு இருக்கு. பிளீஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதோட இந்த கேமரா வாங்கடா. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கடா ஹவுஸ். அவ்வளோ லாங்கில் போய் நிற்கிறா. என்னடா ஹவுஸ், பயமாக இருக்கடா ஹவுஸ். மற்ற பேய் மாதிரி கிடையாது. துணியை கழுட நம்ம என்ன வேணால் பண்ணோட சபிச்சுட்டானா போச்சிடா. அங்கே பாடுறா பயமாக இருக்கடா. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறா. எனக்கு ஒன்றுமே தெரிலடா வாசு. ஆமாம் ப்ரோ, சவுண்டு மட்டும் கேட்குது. சவுண்டு மட்டும் தான்டா கேட்குது. நைட் விஷனை கொடு. காற்று வேறு எப்படி அடிக்கிறோம் வாசு. அங்கே தான் ப்ரோ நிற்கிது. இவருக்கு ஓடுறாரு ப்ரோ. ப்ரோ வாசு 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 போகாதர வாசு சொன்னா கேள்றான். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? ஒன்றும் தெரியாத வாசு இருக்கு. அது வேற பயமா இருக்குடா வாசு. என்னோட லைட் ஒழுங்காக எரிய மாட்டேங்குது. பாருங்க பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. அதுவும் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. வாசு பக்கத்துல போகாதரா. ஏ வாசு, ஏ வாசு, ஏ அங்க எங்கடா போற? அங்க பக்கத்துல நிக்கிறா வாசு. உன் பக்கத்துல நிக்கிறா வாசு. போகாதரா சொன்னா கேளுடா. பக்கத்துல நிக்கிறா. இங்க சவுண்ட் வருது. அங்கே சவுண்ட். ஏ வாசு, ஏ வாசு, ஏ வாசு, ஏ வாசு, வாசு இதுக்குள்ளது. நம்மள்கிட்ட வந்துருச்சா? உதிச்சிருச்சு ப்ரோ. உதிச்சிருச்சு.
எப்படி குதிச்சது பாத்தீங்களா? ஐயோ ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது ப்ரோ. என்னாச்சு? முடியல ப்ரோ, சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இங்க இருக்கானே ப்ரோ? ப்ரோ வந்திர போறோம், நம்மள்ட்ட கொஞ்சம் அப்படியே சேஃபா வரோம் ப்ரோ. இது என்ன ப்ரோ? ஊர் அதுக்கு மேல இருக்கு. ஜெஜ் நீ வாங்க ப்ரோ. ஏய் கேட்றா வளர்ந்து வந்து வந்து இங்க சவுண்ட் கேக்குது. பக்கத்துல போ ப்ரோ. ப்ரோ சில்லா இருக்குது ப்ரோ, இந்த கிளாஸ் ஆயிருக்குது. அம்மா என்ன இந்த இடம் எனக்கு சேஃப்னு தோணுது. யாரு சொன்ன இங்க இருந்து இப்ப சவுண்ட் வந்தது? என்ன பண்ணி வெல்கம் அவளை பத்தி பேசாத ப்ரோ. இங்க வராத வராதுன்னு நீங்க தான் இங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க. வெளியே இருக்கிறது சேஃப் இல்ல ப்ரோ. குதிச்சு நம்ம பக்கம் நம்ம கண்ணோட வர குதிச்சுச்சு. எப்ப நம்ம பக்கத்துல வரனே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? அந்த வாசு ப்ரோ கூப்பிடுறேன், உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும். பேச முடியாமல் அந்த மாதிரி அது பக்கத்தில் போனாலும் தொண்டை அடைக்குது ஒரு மாதிரி. பக்கத்தில் இருக்கியா? என் லைட்டை ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறியா? ஓ மை காட், என் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறியா நீ? ஓ மை, தானே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. இப்போ பாருங்க அதுவும் எரியும் பாருங்க. இப்போ பாருங்க அதுவும் எரியுதா? பட்டன் நமக்கவே இல்லை, அதுவும் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. ஓ மை காட். இப்போ பாருங்க பாருங்க நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்கிட்ட வரலாம். நானே இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். நீ வர்றியா என் பக்கத்தில்? என்கிட்ட பேசணும், என்னோட தொண்டையை அடைக்க வைக்கக்கூடாது. அவனுக்கு என்ன அணுகன்னு தெரியல. அதில் போய் பார்ப்போமா அவன் எங்கே இருக்கான்ட்டு. அதுக்கு மேலே ஏறுட்டு பார்த்தா அவன் தெரியுமா? நல்ல ஐடியா. ஆ சீக்கிரம் ஏறும். அங்கே இருக்கு ப்ரோ, அங்கே போகிறது போக இப்படியே போக ப்ரோ. ஒன்றும் சீக்கிரம் போகும், சீக்கிரம் போகலாம். இது பேட்டரி லோன் எடுக்க ப்ரோ, லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். வாடா ப்ரோ, இங்கே ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை. அப்போ அந்த சைடில் தான் போகணும்னு நினைக்கிறேன். போகுது இந்த இங்கே இருக்கு ப்ரோ. நீ பஸ்ஸு போ. என்ன
நீ பசி போ. ஓமேகாட் அந்த பில்டிங் போயிட்டாங்க. அந்த பில்டிங் யாரை கிட்டரா போனீங்க? என்ன இருக்குன்னு கூட தெரியல. வேற எதையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி மோசமா இருக்கு. இது ஆடுது பாருங்க. ஆமா இங்க இருக்கிறது சேஃப் இல்லடா. பாசு ப்ரோ வேணாங்க. செம்ம ஸ்மெல்லு வருது ப்ரோ. பயப்படாதீங்கடா. ஆக்ரோஷமா இருக்கு. அங்க எல்லாம் விட இங்க வந்து கண்ணு லைட் கண்டு விழுது. அதுவா என்னமோ நடக்குது. வாசிங்க தப்பு தப்பா நடக்குது. வாசு ப்ரோ இங்க எதுவும் நடக்கு. ஆமா ப்ரோ அங்க இருக்கு. இங்க வேற ஏதோ இருக்கா? அங்க இருந்துச்சுடாது. நான் வரும்போது கூட அது அங்க தாண்டா இருக்கு. அங்க நின்றுச்சா? இங்க சவுண்ட் கேக்குதா? கீழே குதிச்சுட்டா? அது மேல என் பக்கத்துல தாண்டா இருந்துச்சு. அதுக்குள்ள மேல திருப்பி வந்திருக்கு. என்னடா வாசு இங்க கிட்ட வாங்க. இல்ல இருங்க நான் வரேன். அங்க போகாத சேஃப் இல்லடாங்க. என்ன இங்க பாரு. எல்லாம் மேல இடிஞ்சு வீட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது ப்ரோ அங்க இருந்து. அது கிட்ட போனானே எனக்கு தொண்ட அடைச்சிருச்சு. இதுல கேப்சர் ஆயிருக்கா? அதுல எனக்கு தெரியல. அந்த லைட் அதை அப்படி கண்ட்ரோல் பண்ணுச்சு. இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. இதெல்லாம் கிட்டக்க போகணும். கண்டே விழுந்துருச்சீங்க. ஆமா இந்த மாடியை பாருடா. எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. இந்த இடம் தான் இருக்கிற ரொம்ப ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. பேட்ஸ்மேன் ஹெவியா அடிக்குது. ஆமா ஏதோ ரொம்பவே வருது. மேல இருந்து உடஞ்சி விழுந்துருக்கு எல்லாம். வாசு சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்டா. வாசு அது கிட்ட போனோன்னு லைட் இல்லாமல் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. என்னடா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகுதுரா? அந்த ஜெனல் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரோ லைட்டா. அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுதுரா? ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. அதனால் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை ப்ரோ. இங்கே என்னடா பாருங்க ப்ரோ இப்படி கிடக்குது. சேஃப்டிக்கு தான் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவ? நான் சொல்கிறத கேளுங்க. அதுவே இப்போ இங்கே பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்மளால் அதுக்கிட்ட பேச முடியாது. ஃபஸ்ட் டைம் அதை நான் லேபில் பார்த்தப்பையும் அது என்னோடய தொண்டையை பிளாக் பண்ணிச்சு. இந்த தடவை நான் பக்கத்தில் போனப்போ என் தொண்டை லாக்கு. வாமிட் ரத்த வாந்தியே வந்துருக்குண்டா எனக்கு. அப்படி ஒரு லாக்கு ரபலி கொடுக்க போகிற ஒன்று. எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது ப்ரோ. டயர்ட் ஆகிட்டுண்டா.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 5 மணி நேரம் ஆச்சுரா. எனக்காக எனக்கு ஒரே ஒரு மெழுகு வச்சுனா சேர்த்துக்குறோம், அதோட பாதுகாப்பு நடந்துக்கிறேன். இங்கே வந்துருச்சு. ஓகே, எனக்கு ஒரு மெழுகு தேத்திக்குருவா. அதுக்கிட்ட தூரத்துலேருந்து தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் நம்ம லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டா? ஒரு விஷயம் தெரியுமா, நான் பக்கத்தில் போனப்பையும் அது நின்றுட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் குடிச்சு. என்கிட்ட லைட் இல்லாதனாலையா கூட இருக்கலாம், என்னோட டார்ச் லைட்டை அதால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் இந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த லைட்டை ஆரம்பத்தில் ஆஃப் பண்ணிச்சுல, அங்கேயே ஆஃப் ஆச்சு ப்ரோ. ஸ்டார்டிங் இருக்கும்போது உண்மையிலே உனக்கு பவர் இருந்தா, எங்க மனுஷங்களை விட நீங்க பெரிய ஆளா இருந்தா நீ எங்க முன்னாடி வரலாம். என்னன்னு சொல்லி தரடா, கட்டுப்பிடிச்சு ஊரோட்டி வந்துட்டு என்ன ஆகுது? இன்ட்ரோ கொடுத்தோம்ல அந்த இடத்துல கோப்ரோ லைட்டே கண்டு விழுந்துருச்சு ப்ரோ. சரி, இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட பேசலாமா? இருட்டா இருக்கும் ப்ரோ. அங்க ஏதோ அதை பாருங்க ப்ரோ, ஏதோ இருக்குது அங்க. அப்படியே அது துணிதான் வந்தோம். ஓகே, நான் உனக்காக நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், எனக்காக நீ என்கிட்ட பேசு. நீ பேசினா அடுத்த நிமிஷம் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். ஏதோ சொல்றது ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆ, ஆன் பண்ண, ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ண, லைட் ஆஃப் பண்ண, லைட் ஆஃப் பண்ண. மெழுகு ஜெட்டிடாடா, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. மெழுகு ஜெட்டிடா ரெக்கார்ட் பண்றான், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா வேவ் போச்சு, வருதுடா வருதுடா வருதுடா. லைட் ஷூட் இருக்கு ப்ரோ. கை மேல போச்சு ப்ரோ, எல்லாம் போச்சு. நம்ம எதுவும் பண்ணிடாதீங்க, நம்ம போயிடுறோம். இல்ல ப்ளீஸ், அங்கே இல்ல. லைட் ஆஃப் பண்ணு, பக்கத்துல வருது, வரட்டும். லைட் ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்றா, ஆஃப் பண்றா, பாத்துக்கலாம். வெளியே வருவேன். நீங்க வெளியே போனா அடுத்த 5 நிமிஷத்துல நான் வருவேன். தனியா எப்படி போங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் உங்களுக்கு தொண்டையில ரொக்கோ ஸ்ட்ரைக் மட்டும் கொடுங்க, பாத்துக்கலாம்டா. என்ன ஃபாலோ பண்ணுங்க. இரு திருக்குத்தரமா பண்ணாது. என்னது இது? கொஞ்சோண்டு வச்சுக்கடா. என்னன்னு சொல்லு. குங்குமம் உண்டாது, சாமி குங்குமம். யார் கொடுத்தா? வந்துருச்சு ஒரு பாட்டி எங்க ஏரியா இருக்காங்கடா, அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தடா. இது வெக்கம் இல்லை உனக்கு? வாசு நல்லதுரா, சொன்னா பூசிக்கடா. ஏய் போடாங்கிட்டு நல்லதுரா வாசு. அசு சொன்னா கேளு. சாமி, நான் சொல்ற கேளு. உள்ள தூக்கி வச்சிரு, மரியாதையா உள்ள வச்சிரு. இந்த இடத்த விட்டு நகரு, போங்கடா. பாத்து ப்ரோ, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவரு உங்கூட செஞ்சுட்டாரா? போங்க, நடங்க நடங்க, சீக்கிரம் நடங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, தனியாக இருக்கலாமா வேணாமான்னு தோணுது. யோசிச்சு முடிய விடுக்கிறேன் ப்ரோ. தனியெல்லாம் இருக்க வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. நீங்கள் ரெண்டு பேச போறியா? ஆஃப் பண்ணுங்க லைட்லாம், கேமராலாம் ஆஃப் பண்ணுங்க. என்ன பண்ணலாம் இப்போ? பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியை கிளம்ப சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே சோலோவாக எடுக்க போகிறேன்.
இந்த கேமராவில் எல்லாமே காலி, பேட்டரி காலி, மெமரி காலி. என்னோட பழைய கேமரா எடுத்து வீடியோ எடுக்க போகிறேன். பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ. காற்று ரொம்ப அடிக்குது. பொறுமையா மாட்டிட்டு இருக்க. இது எதுக்காகனா அவங்கக்கிட்ட பேச முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி தனியாக வந்தால் அதனால் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு இங்கேருந்து நானும் கிளம்பி போயிடுவேன். இப்போ இவங்க மட்டும் போகிறாங்க. ஓகே கிளம்புங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன ப்ரோ இது? டேய் அசிங்கப்படுத்தாத. ஒன்றும் இதுக்குள்ளே நின்றுக்கடா, நீ தனியாக இருக்கன்றப்ப எனக்கு வேணாண்டா. அது சேஃப்டிக்கா சம் பவர் அது கண்டிப்பாக பவர். இங்கே தனியாக இருக்கிறது சேஃப் கிடையாது ப்ரோ. டூ சேஃப்டி மாஸ்க் ஆல்ரெடி த்ரோட்டில் தான் பேசிச்சுங்க. அதுக்குள்ளே நின்றுக்கு. ஏதாவது உனக்கு முடியலைன்னா அதுக்குள்ளே நின்றுக்கடா. சரி ஓகே, நான் கிளம்பு ப்ரோ. இந்த நைட்டு விஷன் நான் இருக்கட்டும் ப்ரோ. தனியாக இருக்காதீங்க ப்ரோ. போ வேணாம் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் தான் ப்ரோ. நீங்கள் போய் நீங்கள் காருக்கு கிட்ட போகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். ஓகே ப்ரோ. சீக்கிரமாக போங்க. சேஃபாக இருங்க. சேஃபாக இருங்க ப்ரோ. ஆ பார்த்து சீக்கிரமாக போயிட்டு. ஏ அதான் ஒன்றும் அங்கே நின்றுக்கடா. ஆ கால் பண்ணுங்க ப்ரோ. ஓகே. லைட்டு கூட கிடையாது. லைட் இங்கே இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்க. ஆ சரி. டீசர் பண்ணுங்க. ஏதா ஒண்ணா கால் பண்ணுங்க. இன்னாடி கேக்குது. நீ என்கிட்ட தனியா பேசிறதுக்கு ரெடியா இருக்கியா? கையில் வச்சுக்க ப்ரோ. செம்ம பவர் ப்ரோ. எங்கேயிருந்து ஒரு கோயில் இருக்கு ப்ரோ. அவங்கள்ட்ட நான் அவங்க வச்சுருப்பாங்க இது மாதிரி பாக்கெட் பாக்கெட் தான். இது கடையிலேயும் இந்த பாக்கெட் கிடைக்கும். ஆனால் அவங்க அந்த சாமி கீழே வச்சு கொடுப்பாங்க ப்ரோ. ப்ரோ 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 என்னடா பார்த்து போடா. வாங்க வாங்க வாங்க. லைட்டு வேறு இல்லை. நம்ம டார்ச் லைட் வச்சு தான் போய் ஆகணும். ரொம்ப கஷ்டம். சேஃபாக இருக்க மாட்டேன். இதுக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது தாண்டி தானே போகணும். அதுவே பெரிய விஷயம். என்னப்பா இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? இதுக்கு ஒரு எண்டே கிடையாதான்னு சீக்கிரம் போயிடலாம். இங்கே இருந்து சேஃபாக காருக்கு பக்கத்தில் போனோம். அது ஒரு பெரிய விஷயம். சவுண்ட் எல்லாம் ப்ரோ. இந்த இடத்த மட்டும் வேகமாக தாண்டிடுவோம் ப்ரோ. சொன்னா கேளுங்க. இந்த இடத்த என்னது? என்னது? ஏதோ உட்காந்துருக்கு. கிளம்பியா? பயங்கரமா இருந்துச்சு. பாத்தீங்களா? இல்ல கேப்சர் இருக்கு. மம்மி ப்ரோ ப்ரோ தனியா இருங்க இருங்க. சேஃப் இல்ல. எப்படி அவனை தனியா விடுறதுன்னு தெரியல ப்ரோ. ப்ரோ நம்ம இங்க இருந்து நம்மளையும் கொண்டுட்டு நீ என்கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கன்னு நினைக்கிறேன். உனக்காக உன்னை நம்பி உன்கிட்ட நீ என்கிட்ட பேசுவன்ற நம்பிக்கையில உன்னை நம்பி நான் உள்ள வந்திருக்கேன். தனியா உன்னை நம்பினவங்கள நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் நம்புறேன். ஓகே இதெல்லாம் நிறுத்திட்டு என் பக்கத்தில் வரியா? இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வரியா? ஓ மை காட்.
அந்த ரூமுக்குள்ள வா. பாரதி ஆடிட்டோரியம் இது உள்ளவா? என்ன இந்த பாரதி ஆடிட்டோரியம் உள்ளவா? இங்கே பாரு, நம்ம பேசுறதுக்காக இவ்வளோ பெரிய ஹால் வரையா உள்ள? நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கொஞ்சம் என் கிட்ட வர முடியுமா ப்ளீஸ்? பேசுறியா? என்கிட்ட பேச நினைக்கிறியா? உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசு. உனக்கு விருப்பம் இருக்கு, அதனால தான் நீ என்னை தனியாக வர சொன்ன. லைட் ஆஃப் பண்ணிட்டா நீ பேச வருவியா? நைட் விஷன் ஆன். ஓ மை காட், ஓகே நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், உன்னை நம்பி ஆஃப் பண்ணுறேன். ஓகே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப இருட்டாக இருக்கு. என்னை எதுவும் பண்ணிட மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் நிற்கிறேன் இப்படி லைட்லாம் ஆஃப் பக்கத்தில் நீ நடந்து வர மாதிரி எனக்கு கேட்குது. நான் உன்னை நம்புகிறேன் ப்ளீஸ். இந்த ஜன்னல் தானாக அடிக்குது. இந்த காலேஜ் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்திகிட்ருக்க. நீ சொன்னன்ற ஒரே ரீசனுக்காக நான் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நீ பக்கத்தில் கூட வரவே, நான் கொஞ்சம் தூரமாக நின்று என்கிட்ட பேசு. என் கிட்ட வரியா? நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரில, நான் லைட் ஆன் பண்ணுறேன். கராத்தார் சங்கமா? இதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ நரபலி கொடுக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். உன்னோட சுயநலத்துக்காக, உன்னோட சுயநலத்துக்காக இப்படி நீ பண்ணலாமா? நீயே நினச்சி பாரு, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது.
அந்த பொண்ணை நீ இறந்ததுக்கு அப்புறமும் இங்கே யாரையாவது நல்ல நீ இறந்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துல யாரையாவது நரபலி கொடுத்தியா? எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதுக்கு மட்டும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் நீ மட்டும் விச் கிடையாது. உன்னை விட பலசாலியான, உன்னை விட பயங்கர பவர்ஃபுல்லான எத்தனையோ மந்திரவாதிங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நான் உன்னை என்ன வேணால் பண்ண முடியும்? நீ அந்த பக்கம் போனதை நான் இப்போ பார்த்தேன். இந்த இடத்துல இப்படி போனதை நான் பார்த்தேன். ஓ மை காட், தனியாக வரவங்களை பயமூர்த்தி அதில் சந்தோஷப்படுறியா? நீ சொன்ன உன்னை நம்பி தானே இங்கே தனியாக வந்திருக்கேன். ஒரு வெச்சின்றவங்க அவங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றணும். சாதாரண பேய்ங்க கூட அதுங்க கொடுக்குற வாக்கை காப்பாற்றும். உனக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையா? உன்னோட குடும்பத்தையே கல்லால் அடித்து கொண்டிருக்காங்க, அப்போ கூட உனக்கு அறிவு இல்லையா? எக்ஸ்பிரிமெண்ட் சென்டர் இதோட நைட் விஷன் காலி. அவனை தனியாக விட்டுருப்ப மனசே இல்லையே ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக அவன் எப்படி இங்கிட்டு வருவான்னு தெரியலையே. இங்கே என்ன ஆகி ப்ரோ அப்போ இருக்கு? முடியலை ப்ரோ, சத்தியமாக நம்மள்ட்ட இது இருக்கிற வரைக்கும் அவன் பக்கத்தில் வராதுன்னு நம்ப நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஐயோ, ஒன்றும் ஆளா, நம்மளை எதுவும் பண்ண முடியாது. சும்மா இருங்க, இதையும் தாண்டிதான். ஐயோ, கிளம்பிடலாம் ப்ரோ. கேளுங்க, கீ உங்ககிட்ட இருக்கா? கீ கீ அண்டதான் ப்ரோ இருக்கு. பயப்படாதீங்க ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ. பதறாதீங்க, போயிடலாம். இனிமே இங்கே இருக்கானா? சீக்கிரமாக போயிடல, அதுதான் பெட்ரு. நான் சொல்கிறேன், சீக்கிரம் இங்கேருந்து கொஞ்சம் போனாலே கார் இருக்காங்க, போயிடலாம். அது தாண்டி போகிறதா ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு இடம் அங்கேதான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு. இங்கே ஒரு பில்டிங் தாண்டிடுச்சு, இல்லை இன்னொரு பில்டிங் இருக்குது, அது தாண்டிடுச்சுன்னா பக்காவாக சேஃபாக போயிடலாம். அவன் எப்படி வெளியே வருவான் தான் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு டவுட்டாக தான் இருக்குது. முடியல சாமி. இந்த லைட்டு வேறு பவராகவே இல்லை ப்ரோ, கடுப்பாக வருது. இங்கே எல்லாம் சவுண்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. தலையெல்லாம் சுற்றுது. நைட்டு விஷனில் காடே ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ நேரம் இங்கே வீடியோ எடுத்திருக்கோம். என்ன சவுண்டு அது? இந்த பில்டிங்க்கு வெளியில் கேட்குது. கைஸ், அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. ஆனால் அங்கே மட்டும் கேட்கல, இங்கே எல்லாமே கேட்குது. அங்கே கேட்குற சவுண்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற லைட்டு ரொம்ப பவர் கம்மி. இங்கே பாருங்கள், என்னோடய பழைய லைட்டு, ரொம்ப குட்டி லைட்டு. மீதி எல்லா லைட்டுமே பேட்டரி காலி. அவ்வளோ நேரம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம், நைட் விஷனும் காலி. இப்போ இந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சுன்னா டொக்கோஸ் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது, அது கண்டினியூஸாக அடித்தோம்னா ஆஃப் ஆகிடும். பேட்டரி காலி, பேட்டரி காலி ஆனாலும் ஆன் பண்ணோன்னா ஒரு லைட் எரியும்ல, அந்த லைட்டை தான் நான் அப்பப்போ அடித்து காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பக்கத்தில் தான் இருக்கியா நீ? அந்த பக்கம்லாம் இப்போ கேட்டுட்ருந்த சவுண்டு, அதுக்குள்ளே எப்படி இங்கே வந்த? இந்த குட்டி லைட்டும் பேட்டரி காலினா இங்கேருந்து நான் வெளியில் போகிற வரைக்கும் லைட்டே இல்லாமல் தான் போனோம். ஓ மை காட்,
என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சேம் அதே ரூம் ப்ரோ. இப்போ ஒவ்வொரு பில்டிங்கில் ஒவ்வொரு ஆன்மாவை படி கொடுத்துருக்காங்களா? அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு சூனியகாரி. அவர் நினச்சா எல்லா துஷ்ட ஆத்மாவையும் அவர்கிட்ட கண்ட்ரோல் பண்ணி வர வைக்க முடியும் நம்மளால. ஆமாம் ப்ரோ, நேராக ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கோப்ரோ வேற கேப்சர் ஆகுதான்ல சவுண்ட் எல்லாம் இடத்தையே அவளோட பிடியில தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வேகமா கார்ல ஏறி ஓடி ஓடிடலாம். ஓட வேணாம் ப்ரோ, பதட்டமா போறீங்க. சூனியக்காரியோட இது இங்க பவர் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. இங்க ஃபுல்லா இதோ சாபம் பெற்ற ஊர் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஓ மை காட், நம்மளா சும்மா விட்டுடு ப்ளீஸ். முடியல, இவரோட இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போன ப்ரோ. அவன் வந்து தொலைய மாட்டான் ப்ரோ. நைட் விஷன் தான் இருக்குது. என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன், என் ஃபோனையும் கொடுத்து விட்டேன். இந்த டேபிள் தான் ஆடிச்சு. என்னோட டொக்கோஸ் பிளிங்க் ஆச்சா? அப்போ பிளிங்க் ஆகுதுங்க. அதுவா இந்த இடத்துல நான் வைக்கிறேன். லிங்க் ஆகும் பாருங்க, இங்கே பாருங்க, வச்சோடனே லிங்க் ஆகுது. உனக்கு உண்மையிலேயே பவர் இருக்குன்னா இந்த டார்க் சைட்டை இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி பிளிங்க் பண்ணி காட்டு. ஓ மை காட், 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 ஓ மை காட். ஆஃப் பண்ணிடுச்சு பாருங்க. ஓ மை காட், ஓ மை காட். உனக்கு உண்மையிலே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை பிளிங்க் ஆகாமல் எரியவை. ஓ மை காட், ஓ மை காட். கைஸ், இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு சைன் உங்கள் கண்ணு முன்னாடி. நான் டார்ச் லைட்டை கீழே வச்சு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க, எனக்கு புல் அரிக்குது. இதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஆனால் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இப்படி இருந்து எடுப்போம். உனக்கு உண்மையிலே பவர் இருக்குன்னா இந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ண வை. இது நகர்ந்துச்சு. இப்போ தவக்கால் இடம் வத்தி விட்டு போயிடுச்சு. ஏதோ கோடு கோடாக வருது. நீ இது உள்ளதா இருக்கியா? கொடு கூட வருது. அப்புறம் ஆயிடுச்சு, பாடாயிடுச்சு. உங்கள் கண்ணு முன்னாடி தான் அங்கே பாருங்க. சரி ஓகே கைஸ், இங்கே வந்து கிளம்பலாம். இதுக்கு மேலே இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. உங்கள்கிட்ட லைவாக இந்த
நான் போயிட்டு வரேன். நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என் கண்ணில் படாதனால நான் ஒரு சாமியாரை கூப்பிட்டுட்டு இங்கே நான் வரப்போகிறேன். அவன் கண்டிப்பாக உன்னோட பவர்ஃபுல்லான ஆளாக தான் நான் தேடி கூட்டிகிட்டு வருவேன். அதை உன் மனசில் வச்சுக்க. எங்கே வேணாலும் இருந்துக்கோ, என்கிட்ட பேசவும் வேணாம். உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். பாய். ஓ மை காட், என்னை அட்டாக் பண்ண பார்க்குறியா? இவ்வளோ நேரம் நீ என் மேலே எதுவுமே தூக்கி போடல. ஒரு சாமியாரை கூப்பிட்டுட்டு வர போகிறேன்னு சொன்னோன்னே பயம் வருதா? நீ மட்டும் உன்கிட்ட பேசாமல் இங்கேருந்து என்னை நீ அனுப்பிட்டீன்னா நான் சொன்னதை கண்டிப்பாக நடக்கும். செம்ம சவுண்ட் கேட்குது. சீக்கிரம் இருந்து போயிடலாம் ப்ரோ. இந்த இடத்த பார்க்குறப்ப நம்ம என்ட்ரன்ஸ் ஆன அந்த ஃபீல் இப்படி இருக்கு. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. கார் வந்துருச்சு இருங்க ப்ரோ. என் பின்னாடி என் பாக்கெட்ல அந்த இது எடுங்க ப்ரோ. இதில் பின் பாக்கெட்ல பின் பாக்கெட் என்ன ப்ரோ? சாவி சாவி. ஐயோ என்ன இருக்க சொல்கிறேன். சாவி இருங்க ப்ரோ. இருங்க 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 ப்ரோ. சவுண்டு வேற லெவலில் வருது ப்ரோ. கேமரா பிடிங்க. எப்படி 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 பிடிங்க பிடிங்க ப்ரோ. லைட்டு பிடிங்க ப்ரோ. இல்லை என்னது ப்ரோ, வெளியே இருக்க ஒரு நிமிஷம் கூட சேஃப் இல்லை. பேக் பேக் வாங்குறோம். கேமரா இருக்கு பத்திரம் ஃபுல்லாக ஏறிடு. காசாதுங்க இப்போ சேஃபாக ஆகிடுச்சு ப்ரோ. வாசு ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அதான் ப்ரோ ரொம்ப பயமாக இருக்கு. சீக்கிரம் வந்துடணும் வாசு. டோர்லாம் நான் லாக் பண்ணுடா. நல்லா லாக் பண்ணிட்டேன் ப்ரோ. ஓ மை காட், பேசுறியா? இந்த பேசு வரையா என்கிட்ட பேச, இல்லைனா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பின்னாடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்ன மாதிரி பல பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைக்கா விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவோன்னு நினைக்காத. இது மாதிரி தூக்கி போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுவும் கிளாஸ் ரூம். சரி ஓகே, இந்த பில்டிங் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். நீ வர மாதிரி தெரில. இதுக்கப்புறம் இந்த ஆண்டவனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. பாய். ஓ மை காட், ஓ மை காட். வா வா, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை அங்கனே. நீ என்கிட்ட பேசணும். நீ என்கிட்ட பேசிட்டீங்கன்னா இதோட நான் இங்கிருந்து போயிட்டு திருப்பி வரமாட்டேன். ப்ளீஸ், என் லைட்டை கண்ட்ரோல் பண்ணாத. காண போயிட்டா, காண போயிட்டா. எந்த லொக்கேஷனும் இப்படி ஆனதில்லை. ஆகும், இவ்வளோ சூப்பராக லைட்டை கண்ட்ரோல் பண்ணி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள் கைஸ், கீழே அடிக்கிறேன். இப்போ தெரியுதா? யா, அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
என்னோட கேமரா சரியில்லை கைஸ். இது பழைய கேமரா, பழைய கேமரானா இவ்வளோ நாள் இதில் தான் வீடியோ எடுத்தேன். இப்போ புது கேமரா வந்தோம், இதோட அருமை தெரிய மாட்டேது. இருக்க மாட்டேது. ஓ மை காட். ஓகே, நீ அங்கே நிற்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஓ மை காட், ஓ மை காட், நீ தான் அந்த சூனியக்காரியா? நீயே ஒரு மாதிரி நிற்கிற, நீ இன்னும் நரம்பலி கொடுத்துட்டு இருக்கியா? நான் பக்கத்தில் வரேன். காய்ஸ், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ அவங்களை காணோம். என்னன்னா அவனோட ஃபோன் என்கிட்ட இருக்கு, அதான் இப்போ பிரச்சனை. ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாம், அவர்கிட்ட சொன்ன ப்ரோ. ஃபோன் பண்ணுங்க, அப்போ கூட ஒரு ஞாபகம் இல்லையா எனக்கு? இப்போ தான் நான் ஒரு என் பையில் ரெண்டு ஃபோன் இருக்குது, இங்கே பாருங்கள். எமர்ஜென்சினா கூட இப்படி வர நினைச்சேன். ஆ, மொத்தமாக போகுமா? என் பாக்கெட்டில் வாசோட ஃபோனும் இருக்குது, என் ஃபோனும் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், முடியலை ப்ரோ. எங்களுக்கு இப்போ அங்கே போகிறதா இல்லை என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரில. போகவும் பயமாக இருக்குது, அவனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டான். தனியாக போகிறான்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். எதுவும் ஆச்சுன்னா கூட நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் விடிகிற, இன்னும் மணி ஆகிடுச்சு. மணி நம்ம ஃபோனில் போடுங்களேன். எத்தனை மணிக்கு நம்ம வந்தோம்? 12 மணிக்கு உள்ளே என்ட்ரி ஆகணும். விடிஞ்சக்கப்புறம் நமக்கு ஓரளவு பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம போகலாம். ஹே கூகுள், வாட்ஸ் டைம் நவ? 4:51. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 hour விடிஞ்சிரும், அது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கு மேலேயே முடியலன்னா நம்ம போய் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பில்டிங்கில் வேறு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. காருக்குள்ளே இருக்கிறனால அது கேப்சர் ஆகுது, என்ன இடத்துல கோப்ரோன்றனால பயங்கரமாக கேட்குது. ஆ வைஸ், நாங்கள் ஒரு 5:30 வரைக்கும் வெயிட் பண்ணலான் இருக்கோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நாங்களே போய் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் வந்துடுவோம்னு நினைக்கிறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பயமாக இருக்குது, எதுவும் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு. போகாத, போகாத, இவ்வளோ வெளிச்சம் கம்மியாக இருக்கு. ஒன்றுமே தெரியலையே, நல்லா தெரியுமே, இவ்வளோ மோசமாலாம் இல்லையே என் கேமரா. ஓகே, நான் போயிட்டு வரேன், ஆனால் நான் திரும்பி வருவேன். அந்த நாள் உன்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதுதான் உன்னோட கடைசி நாளாக கூட இருக்கலாம். பாய். இவன் வேற இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ மந்திரம்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இவ்வளோதான் தெரியுது இந்த கேமராவில். ஆனால் என்னோட புது கேமரா எப்படி காட்டுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அவங்க இந்த இடத்துக்கு ஓடி வரும்போது காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னால் அதுக்கிட்ட பெருசாக கான்வர்சேஷன் பண்ண முடியாட்டியும் அதை நான் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே கேப்சர் பண்ணாதான் பெருசாக எந்த ஒரு பலனுமே. ஆனால் இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வரேன், ஏன்னா இன்னும் உங்களுக்கு 3 பில்டிங்க்கு மேலே நான் இந்த இடத்துல காட்டவே இல்லை. இடிய போது டைம் இப்போ 4:30க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா நல்லதில்லை, விடிஞ்சிரும். விடிஞ்சதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி வரும், அதனால் சீக்கிரம் கிளம்பலாம் இங்கே இருந்து. இது அதுக்கு மேலே ஒரு பில்டிங். ஓ மை காட், என் பழைய கேமரா செட்டப் இவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு புது கேமரா வாங்கணும்னு தான் எனக்கு தெரியுது. யாரும் நடந்து வரைஞ்சி இங்கே யாரா இருக்கீங்க? பாருங்க, ஆஃப் ஆயிடுச்சா? தெரியுதா உங்களுக்கு? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்.
பண்ணுறீங்களான் கூட எனக்கு தெரில. காற்று ரொம்ப அடிக்குது, அதனால தான் கீழே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த கேமரா இப்போ அதுவும் ஆஃப் ஆச்சு, நார்மலாக ஆஃப் ஆகும் இது. அதுவும் ஆஃப் ஆச்சு. செம்ம, இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் இருக்குது அப்படின்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. வரலாம் இங்கே இன்னொரு நாள் வந்துட்டு. ஓ மை காட் சார், உள்ள பேசிட்டு இதில் மாட்டியிருப்பேன். ஓ மை காட், இங்கிட்டு இதாக இருக்கு. இன்னொரு நாள் இங்கே வர அன்னைக்கு அந்த பில்டிங்குள்ள இந்த மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வாசு வந்துட்டாங்க நினைக்கிறேன். லைட் வெளிச்சம் இப்போ தெரிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டான். நம்ம நினச்சிட்டு நம்ம கரெக்டாக போனோம், அவங்கள்ட்ட சொல்லி ஒரு 10 நிமிஷம் காம் நேரம்தான் இருக்கும். கரெக்டாக வந்துட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக இருந்தால் நாங்கள் போகிற மாதிரி ஆயிருந்திருக்கோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். லைட் வெளிச்சம் தெரியுது, அங்கே தெரியுது. கார் பக்கத்தில் வந்துட்டேன். அவங்க எப்படி போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கோம். இன்னைக்கு ரொம்ப நடந்திருக்கும். அத்தனை பில்டிங்கும் ஒரு நைட்டில் கவர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வந்துட்டோம், லைட் எரியுது. இங்கே இருக்கானுங்க டே, நல்ல வேலை வந்துட்டோம். ஏதோ அடிக்கடி போட்டிருக்கான தெரில. இங்கிட்டு வரோம். ஆமாம், இங்கிட்டு வரேன். டோர் ஓப்பன் பண்ணட்டுமா? இருங்க ப்ரோ. அவன் தானே? அவன் தெரியுதா? என்ன என்ன புரிய கார சாட்டினோம். டே சேஃபாடா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகேதான், எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இந்த இடத்துல வேறு நூல் சொல்கிறா வச்சு. என்ன செம்மையாக இருந்துச்சு, நீ என்ன? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை. இறங்கு, அவுட்டரை கொடுத்துரு கிளம்பலாம். எதுவும் ஆகலைல்ல. எதுவும் ஆகல. இறங்கு, எதுவும் ஆகலடா, இறங்குடா. கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ எங்களோட லைஃப்பில். ஆனால் இன்னும் 2-3 பில்டிங்ஸை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே இவ்வளோ தூரம் எடுத்ததே திருப்பி வந்து அந்த பழைய காற்று ஹெவியாகுது. ஹெவியாகுது, ஹெவியாக இருந்துச்சு. இந்த பில்டிங் கிட்டடா நாங்கள் வரப்போ செம்ம சவுண்டு. அப்போ உள்ளனா இது அங்கேயே இருந்தது, அங்கே வேற லெவல் சவுண்டு வந்தது. இல்லை என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆண்டும் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோன்னு எனக்கு டவுட் ஓடுதுறான்றேன். அந்த சூனியக்கார கழிவு தானே எங்க கண்ட நிறைய இடத்துல இருக்கிற அந்த துஷ்டாத்மாலாம் அது கட்டுப்பாடில் கொண்டாந்து அட்டாக் பண்ண வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சொல்லி முடிச்சேன். ஓகே, நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது விடிய போகுது. ஆமாம். ஓகே கைஸ், இந்த இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட்டாக வரும்னு தெரில. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ, எங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் எத்தனை பார்ட் நான் போடுறனோ அதில் ஏதோ ஒரு பார்ட்டு 100K லைக் அடிச்சிச்சுனா திரும்ப இந்த இடத்துக்கு வரேன். சோலோவாக வரட்டா, இல்லை பசங்க எல்லாருமே சேர்ந்தே வரட்டுமா, இல்லைனா இவங்க வந்து ஒரு விச், இவங்கள மாதிரியே ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வீடியோ பண்ணலாமா? ப்ரொஃபஷனலான ஆளாக பார்த்து நேர்மையாக இருக்கிற மந்திரவாதி யாரையாவது பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்டில் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். பில்டிங் இருக்க பில்டிங் அந்த மீதி இருக்க பில்டிங் எப்போ இருக்கு? அதான் மிச்சம் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் காட்டணும். அதை நானும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பாலடைஞ்சு அந்த இடம் ஃபுல்லாக முட்களால் மூடப்பட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அங்கிட்டு போகவும் முடியல. நாங்கள் இருக்க டயர்டுக்கு கிளம்பலாம். அலிமினோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. புருஷத்தோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம். கிரேவல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக 1 மில்லியன் அடிக்க போகிறோம். கிட்ட நெருங்கிட்டோம், சீக்கிரம் 1 மில்லியன் அடிச்சிடலாம். சைனிங் ஆஃப். Bye guys. ஒலிம்ட்ரேல ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு போனஸ் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட டெமோ பண்ணல 100,000 ரூபீஸ் வரும். என்னோட ப்ரோமோ கோட் வுல்ஃப் 1 அப்படின்ற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்கன்னா 30% உங்களுக்கு போனஸ் கிடைக்கும்.